சென்னையில் கார் ரேஸ் நடத்தி முடிக்கிற வரைக்கும் நான் ஜெயிலை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு உதயநிதி உத்தரவில் தான் தினந்தோறும் புதிய புதிய வழக்குகளில் நான் கைது செய்யப்பட்டு வருகிறேன் சார். சென்னையில் கார் ரேஸ் நடத்தி முடிக்கிற வரைக்கும் நான் ஜெயிலை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு உதயநிதி உத்தரவில் தான் தினந்தோறும் புதிய புதிய வழக்குகளில் நான் கைது செய்யப்பட்டு வருகிறேன். வணக்கம் மக்களே, சவுக்கு சங்கர் மீண்டும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் மீது அதே குற்றத்திற்காக, ஒரே குற்றத்திற்காக அவர் மீது 17 புதிய வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை கூறியிருக்காங்க. அதாவது தமிழக அரசுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய யூடியூபர்கள் மற்றும் ஃபேஸ்புக்கில் பேசக்கூடிய இந்த சமூக ஆர்வங்களுடைய கருத்துக்களை மக்களுடைய கருத்தாக பாவித்து தமிழக அரசு செயல்பட வேண்டும். அந்த கருத்துக்களை அரசுக்கு எதிரான கருத்துக்களாக தமிழக அரசு கருதக்கூடாது. அந்த கருத்துக்களின் மூலம் என்ன நல்ல சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு மக்களுக்கு என்ன நல்ல செயல்களை செய்யலாம் அப்படிங்கிறத அரசு வந்து சிந்திக்கணும். அதற்கு மாறாக சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய குரல் விலையை நெருக்கும் விதமாக அரசு செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருந்த அந்த குண்டா சட்டத்தை ரத்து செய்து அவரை விடுவித்தது. ஆனால் அவரை விடுவிக்கக்கூடிய அந்த ஆணை அவருக்கு கிடைப்பதற்கு முன்பாகவே மீண்டும் சவுக்கு சங்கர் வந்து அந்த கஞ்சா வைத்திருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றத்திற்காக மீண்டும் குண்டாஸில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அவர் வெளியே வரும்போது என்ன சொல்லியிருந்தார்னா, விசாரணைக்காக கோர்ட்டுக்கு அழைத்து கொண்டு வரும்போது என்ன சொல்லியிருந்தார்னா, நான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான். தற்போது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த F4 Formula 4 கார் பந்தயம் நடக்கும் வரை என்னை வெளியில் விடமாட்டார்கள். அதை நடப்பதற்கு என்னுடைய பேச்சு அவர்களுக்கு இடையூறாக இருப்பது என்பதற்காகத்தான் என்னை தொடர்ச்சியாக அவர்கள் சிறையில் அடைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவேசமான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அவர் வெளியில போறத நம்ம அந்த வீடியோவை பார்த்திருப்போம். சவுக்கு சங்கர் விஷயத்தில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கு, பல்வேறு முன்னணி சமூக ஆர்வலர்களும் மூத்த அரசியல் கூறுநோக்கர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பாசிஸ்ட் நடவடிக்கை. மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போட்டிருக்கார். அதாவது அவர் அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சவுக்கு சங்கர் எப்பொழுதுமே தன்னை சமூக வலைதளங்களில் பரபரப்பான கருத்துக்களை பேசுவார். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை, பட் ஆனாலும் அவர் சில கருத்துக்களை சொல்லிவிட்டார் என்பதற்காக அவரை குண்டாசில் அடைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இதற்கு தமிழக அரசுக்கு விரைவில் ஒரு பாடத்தை உயர்நீதிமன்றம் கற்பிக்கும் அப்படிங்கிற விதத்தில் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். சவுக்கு சங்கர் விஷயத்தில் நடப்பது என்ன? சிதம்பரத்துடைய மகன் கார்த்தி சிதம்பரம் தற்போது தமிழக காங்கிரஸில் ஒரு முக்கிய தலைவராக இருந்து வருகிறார். அவர் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நேற்று வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அவருடைய கருத்துக்களில் எனக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை. அவர் வந்து சமூக வலைதளங்களில் பிரசித்தி பெறுவதற்காக, ஃபேமஸ் ஆவதற்கும், பரபரப்பாக பேசப்பட வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை பேசுவார். அந்த கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கும். பட் ஆனால் அவர் அரசுக்கு எதிராக பேசுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை கைது செய்வது, அதுவும் குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்து அவரை சிறையில் அடைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசை கண்டித்தது. ஸோ இந்த மீண்டும் அவரை குண்டாசில் அடைப்பதற்கு உயர்நீதிமன்றம் மீண்டும் தமிழக அரசுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் அப்படிங்கிற விதத்தில் தமிழக அரசுடைய இந்த கைது நடவடிக்கையை கண்டிக்கும் விதமாக ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இப்போ செல்வ பிறந்த கிட்ட கூட்டு இதை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, இது கட்சியுடைய கருத்து அல்ல, இது வந்து கார்த்தி சிதம்பரத்துடைய சொந்த கருத்து, கட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் சபை கட்டு கட்டுவாங்க. இது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் உண்மையிலேயே சவுக்கு சங்கர் கைது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, கடந்த முறை அதாவது பிப்ரவரி மாதம் சவுக்கு சங்கர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, பெண் காவலர்களை இழிவுபடுத்தும் விதத்தில் சமூக வலைதளங்களில், அதுவும் அந்த ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் பேசியிருந்தார். ஸோ அதற்காக அந்த ரெட்பிக்ஸுடைய நிறுவனர், அதனுடைய எடிட்டராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கார். ஸோ அந்த வீடியோவில் அவர் குண்டாஸில் கைது பண்ணாங்க, காவல்துறை பெண் காவலர்களை பேசியதற்காக. அந்த வழக்கு விசாரணையில் வரும்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அதாவது இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற வலைதளங்களில் செயல்படக்கூடிய யூடியூபர் சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தமிழக அரசுக்கு எதிரான ஒரு கருத்தாக பார்க்கக்கூடாது,
விமர்சனம் செய்பவர்களை அரசு வந்து எதிரியாக கருதக்கூடாது. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் மக்களுடைய கருத்துக்கள், சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கருத்துக்கள், மக்களுடைய கருத்துக்களைத்தான் நம்ம இந்த சமூக வலைதளவாசிகள் பிரதிபலிக்கிறார்கள். ஸோ அந்த கருத்துக்களை அரசு முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் மக்களுக்கு என்ன தகவல்களை கொடுக்கலாம், என்ன நற்செயல்களை செய்யலாம், எப்படி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விதத்தில் ஒரு அரசு வந்து செயல்படணும். மாறாக அவர்கள் பேசிவிட்டார்கள், என்னை வந்து விமர்சனம் செய்து விட்டான், உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆணவப்போக்களை அரசு வந்து செயல்படக்கூடாது. அவர்களுடைய குரல் வலையை, சமூக வலைதளங்களில் பேசக்கூடியவர்களை குரல் வலையை இறுக்கி பிடிக்கிற மாதிரி, அதாவது குரல் வலையை ஒடுக்குகிற மாதிரி அரசு வந்து நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட குண்டாசில் கைது செய்யப்பட்டிருப்ப பார்த்தீங்கன்னா, அரசின் ஒரு நடவடிக்கையாக எடுத்தாலும் ஒரு சமூக வலைதளத்தில் அவர் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை குண்டாசில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதல்ல. அதுவும் நம்ம வந்து அந்த சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை ஆபாசமாக பேசியதை நம்முடைய சேனல் ஒருபோரும் ஆதரித்ததில்லை, நானும் ஒருபோதும் ஆதரித்ததே, அதற்கு 100% கண்டனம் தெரிவிக்கிறோம். அதற்கு அரசு எடுத்த நடவடிக்கை சரிதான். காவல்துறை, அதுவும் பெண் காவலர்கள் வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. பட் ஆனாலும் ஒரு சமூக வலைதளத்தில் ஒருத்தர் பேசுகிறார், அதற்காக அவரை கைது செய்கிறோம், அரசுக்கு எதிராக சில பல கருத்துக்களை சொல்கிறார் அப்படிங்கிறக்காக அவரை கைது செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, சமீப காலமாக அந்த போக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல பொதுவாக அந்த ஒரு போக்கு வந்து இருக்குது. ஸோ அதாவது ஒரு அரசை விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது அந்த அரசை வந்து கேலி செய்வதற்காக, அந்த அரசின் நடவடிக்கைகளை வந்து கேவலப்படுத்தக்கூடிய செயலில் எந்த ஒரு யூடியூபருமே அந்த மாதிரி எண்ணி செய்வதில்லை. ஒரு மெச்சூர்டானவர்கள் யாருமே அந்த மாதிரி செய்வதில்லை. அதுவும் குறிப்பாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க, பல்வேறு நற்செயல்களை செய்திருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனாலும் ஒரு சில விடயங்களில் அந்த தமிழக அரசை விமர்சிப்பது அப்படிங்கிறத அந்த போக்கு இருக்கத்தான் செய்யும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான போக்கு. ஆனால் இந்த விஷயத்தை செய்ய வேண்டியதெல்லாம் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த விமர்சனம் செய்ய வேண்டியது யாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த எதிர்க்கட்சிகள், அதாவது எதிர்க்கட்சிகள் மற்றும் திமுகவுடைய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள். உதாரணத்துக்கு நம்ம இப்போது கம்யூனிஸ்ட் தோழர்களை எடுத்துக்கொள்வோம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் கடந்த சில மாதங்களாக, ஏன் சில ஆண்டுகளாக, கம்முன்னு இருக்கும் கம்யூனிஸ்ட்டுகள் அப்படிங்கிற லெவலில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடு இருக்குது. ஏன், நேற்று உயர்த்தப்பட்ட தமிழ்நாடு பாடநூல் புத்தகங்களுடைய விலையை பார்த்திங்கன்னா 30%லேருந்து 45% வரைக்கும் அந்த தனியார் பள்ளிகளில் விற்கக்கூடிய அந்த புத்தகத்தை விலையை தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் 45% வரை உயர்த்தியிருக்கு. இதற்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் வாயை திறக்கவில்லை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை பெருநகர பேருந்து, மாநகர பேருந்தில் அதை இயக்குவது, பராமரிப்பது, மேலும் டிரைவர் நடத்துனர் பணிகளுக்கெல்லாம் வந்து அவுட் சோர்சிங் முறையில், அதாவது கான்ட்ராக்ட் முறையில் ஆள் எடுக்கிறாங்க. அதற்கும் வந்து நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் வாய் திறக்காமல் கம் என்று இருந்து விட்டார்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மின்கட்டண உயர்வு, கிட்டத்தட்ட 3 முறை மின்கட்டண உயர்வு வந்தது. அதற்கும் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் வாய் திறக்காமல் கம்முன்னு இருந்து விட்டார்கள். அதே போன்று பார்த்திங்கன்னா, தற்போது இந்த F4 Formula 4 ரேஸ் வந்து நடக்குது சென்னையில். அது வந்து நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்பான்சர் மூலமாக நாங்கள் அதை செய்கிறோம், அதன் மூலமாக பணம் வசித்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு அலுவலர்களும் சொல்கிறார். நம்முடைய முதல் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரும் அதைத்தான் சொல்கிறார். பட் இருந்தாலும் தமிழகத்தில் மிகப்பெரிய நிதி சிக்கல் இருக்குது. அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு பெரிய விளையாட்டு F4 ரேஸுங்கிறத பற்றி நமக்கு சாதாரண மனிதர்களுக்கு ஏதாவது தெரியுமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால், இந்த மாதிரி விளையாட்டுக்கள் தான். இது ஒரு ஒரு பணக்கார விளையாட்டு அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்குது. எல்லாராலும் இந்த விளையாட்டில் ஈடுபட்டு பயிற்சி பெற்று அதற்குண்டான அந்த ஃபாலோ பண்ணி போக முடியாது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை, F4 ரேஸு தமிழ்நாட்டுக்கு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கம்யூனிஸ்ட் தோழர்கள் கேட்டிருக்கலாம். அவர்கள் அதை கேட்கவில்லை, கம்மன்றி இருந்து விட்டார்கள். ஏற்கனவே பார்த்திங்கன்னா, ஓய்வு பெற்ற அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வு பழப்பழங்கள், அவர்கள் ரிட்டையர்டாகும்போது வரக்கூடிய கம்யூட்டேஷன் 1,00,000 ரூபாய் பெறுவள், அதை கொடுக்க வழியில். இதே சூழ்நிலை தற்போது மின்சார வாரியத்திலையும் வந்துவிட்டது. அதற்கும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் எந்த வாயையும் திறக்கவில்லை, கம் என்று இருக்கிறார்கள். ஸோ கம்யூனிஸ்ட் தோழர்கள் கடந்த 1 ஆண்டு காலமாகவே கம் என்று இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கிறார்கள். அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா, பல்வேறு உட்கட்சி பூசல்கள், அவர்கள் ஒருங்கிணைவதற்கான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்த பணியை அதிமுக சில இடங்களில் செய்ய தவறிட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை நாசுக்காக சில விஷயங்களை கையாளுகிறார்,
அடிதடியாகவும் சில விஷயங்களை வந்து பேசுகிறார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்குது. ஸோ சவுக்கு சங்கருடைய கைது, மீண்டும் அவர் மீது போடப்பட்ட இந்த குண்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்களை மத்தியிலும் ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக, ஏன் மீண்டும் சவுக்கு சங்கரை தமிழக அரசு நோண்டி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லுது. இந்த சவுக்கு சங்கரை இரண்டாவது முறையாக குண்டாஸில் போடுறதுக்கு என்ன அவசியம்? ஏற்கனவே நீதிமன்றம் தமிழக அரசுக்கு குட்டு வைத்திருச்சு. ஏன் வந்து சமூக வலைதளங்களில் செயல்படுவர்களை ஒடுக்குறீங்க, அவர்களுடைய குரல் வலையை நெருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றமே கருத்து தெரிவிச்சுட்டு, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் எதற்கு சவுக்கு சங்கர் குண்டாஸில் கைது செய்யப்படுகிறார்? உண்மையிலேயே அவர் கைது செய்வதன் பின் ஒரு அரசியல் நோக்கம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் அப்படி தான் தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.